மேத்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம டே ஃபைவ் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் லைட் அண்ட் சவுண்டு, அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வெப்பம் ஒளி மற்றும் ஒளி, இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மண்டே அன்னைக்கு 3 மார்க்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம 8 மார்க்ஸு முக்கியமான 2 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸில் இந்த டாபிக் இங்கே தான் இருக்குது. நான் ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னா, ஃபிசிக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜியும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதுலேருந்து நம்ம மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், மீ ஒளி அலைகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாலோகிராம்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக அதோட அப்ளிகேஷன் பேஸ்டாக தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அதை தான் வந்து இங்கே கவர் பண்ண போகிறோம். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த அதாவது அந்த வேவ்ஸ்லேருந்து அந்த அலைகள் வந்து போகும், அது போய் அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வரும். இதுதான் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸு. அதாவது ஒரிஜினலாக போய் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த அலைகள் மூலமாக அந்த ஆப்ஜெக்டை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கடலோட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் விமானம், நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவற்றை கண்டறிதல். ஸோ எங்கெங்கே தான் ஏர்க்ராஃப்ட் இருக்குது, எங்கே சம்மரைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஒலி சமிக்கை, சவுண்டு சிக்னலிங், அதாவது இந்த அதோடைய அந்த சிக்னல் மூலமாகவே பார்த்திங்கன்னா தூரத்தில் உள்ள இந்த ஷிப்ஸ் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இதை தான் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸே பார்த்துக்கணும். ஏன்னா தனிப்பட்டு இது மட்டுமே 8 மார்க் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரலாக பயாலஜிக்கல் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு எல்லாமே தான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த டாப்பிக்கில். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து டெப்த் ஆஃப் தி சி, அதாவது கடலோட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்குதான். எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து எல்லா இதுலேயுமே அதோடய வேவை வந்து அது செலுத்திடும். அதோடய வேவ் வந்து ஷார்ட் வேவ் லென்த்து தான், அதாவது வேவ் வந்து ரொம்ப லாங்காக போகும், ஆனால் அதனோட வேவ் லென்த்து வந்து ஷார்ட்டாக தான் போகும். ஸோ அந்த வேவ் லென்த்து வந்து ஷார்ட்டாக போகிறதுனால கரெக்டான டைரக்ஷனில் அது போய் சேரும். இப்போ வந்து கடலோட ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து ஒரே சீராக வந்து போய் அந்த கடலோட ஆழத்துக்கு போய் சேர்ந்துடுது. அந்த கடலோட ஆழத்தில் அதுலேருந்து வர அந்த வேவ்ஸு, அதுக்கப்புறம் அந்த கடலில் வந்து அந்த எக்கோ இது வந்து இதாகுது. ஸோ அது மூலமாக ரெக்கார்ட் பண்ணி ஆழம் எவ்வளோ தூரம் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு கொடுக்குது. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அது எதாக இருந்தாலுமே அதோடய வேவ்ஸை வந்து எமிட் பண்ணிடும். எமிட் பண்ணி ஒவ்வொரு மோடும், இப்போ கடல்னால் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்கும், அதாவது அதில் வந்து அந்த அந்த கடலோட அலைகளோட அந்த சவுண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வச்சு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலோட ஆழத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து H=VT/2, த வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் த்ரூ சி வாட்டர், டீனா டைம், ஹெச்னா ஹைட்டு. ஸோ கடலோட ஆழம் தான் வந்து டெப்த் ஆஃப் தி சி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், இதை தான் நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கணும். ரிசப்ஷன் ஆஃப் தி எக்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விமானம், நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவற்றை கண்டறிதல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இதோட வேவ் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு. ஸோ அதனால் கரெக்டான ஒரே டைரக்ஷனில் வந்து போகுது. இப்போ ஏர்க்ராஃப்டை சம்மரைன்ஸ் தான் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அதனோட வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆசிலேட்டர் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஃபீசோ எலக்ட்ரிக் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ இது வந்து அங்கே உள்ள அந்த எல்லா இதுலையுமே பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், அது வந்து இந்த இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி அதனோட பீம் வந்து அதாவது அந்த எமிஷன் வந்து அனுப்புது. அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்டிலேருந்து ரிட்டர்ன் வருது, அது வந்து அதில் எல்லா தகவலை தான் சேகரிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரும். இந்த ரிஃப்ளெக்டட் பீம் இஸ் டிடெக்டட் பை அ குவார்ட்ஸ் ரிசீவர். ஸோ இந்த பீசோ எலக்ட்ரிக் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பீமை வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அந்த குவார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து மேக்ஸிமம் இந்த கடல்லையும் சம்மரைன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சோனார், அதாவது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், இந்த
குவாட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒளி ஊடுருவல் மற்றும் வரம்பிலிருந்து முழு அமைப்பும் சோனார் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அதாவது தூரத்தில் உள்ள அந்த கப்பலை தான் இதனுடைய அந்த அலைகள் மூலமாகவே வந்து டிடெக்ட் பண்ணுது. நமக்கு வந்து தெரியும் அவுல், ஸோ அது வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அனிமல்னு, அவுல் டாக் இதெல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் க்வெஸ்டினும் கூட. இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்காக போகும், ஆனால் வேவ் லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ், ஃபேஸ் க்ரீம்ஸ், அதில் தான் கூட இதை வந்து அதனுடைய ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். புகைப்பட சுருள், முக க்ரீம்கள், இதுக்கு தான் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மீயொலி அலைகள் நீர் மற்றும் எண்ணெய், நீர் மற்றும் பாதரசம் போன்ற கலக்க முடியாத திரவங்களின் நிலையான பால்மங்களை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ மெர்குரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வந்து அதை பிடிக்கவே முடியாத ஒரு மாதிரி கொயாகுலேஷன் ஆகிய ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ அதை தான் வந்து தயாரிக்கக்கூட இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து யூஸ் ஆகுதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், அலுமினியம் ஹைட்ராக்சைட் போன்ற ஜெல்களை குலுக்குவதன் மூலம் திரவமாக்குவது போலவே அவற்றை திரவமாக்க பயன்படுகின்றன. ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைட், மெர்குரி, இதெல்லாம் வந்து தயாரிக்க வந்து பயன்படுதும். அலுமினியம் ஹைட்ராக்சைட் அவ்வளோ ஈஸியாக தயாரிக்க முடியாது, அது வந்து ஒரு ஜெல் டைப்பில் தான் வந்து இருக்குமா. ஸோ இந்த ஜெல் டைப்பில் உள்ள அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து யூஸ் ஆகுதாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரியில் உள்ள டஸ்ட்டு, இதை தான் பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதாம். தொழிற்சாலை தூசிகள் காற்றை சுத்திகரிக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கேட்டலிட்டிக் ஏஜென்ட். கேட்டலிட்டிக் ஏஜென்ட்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ நான் ஜென்ரலாக எழுதி காட்டுறேன், H2+2O2 இப்படி இருக்குன்னா 2H2O. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கேட்டலிஸ்ட் போட்டோம்னா அதனுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிரும்ல. ஸோ அதே மாதிரி தான், ஸோ ஒரு விஷயத்த வந்து அதாவது வினையூக்கி முகவராக இதை வந்து பயன்படுது. ஒரு விஷயத்த வந்து ஸ்பீடப் பண்ண தான் கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணி இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலைசேஷன், அதாவது படிக மயமாக்கல், அதுக்கும் வந்து பயன்படுதும். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஃப்ராகு, ராட்டு இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் கொள்றதுக்கு வந்து இந்த அலைகள் வந்து பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாலை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பாலில் உள்ள கிருமியை நீக்க, கிருமினா மேக்ஸிமம் பால் பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்டீரியா தான் இருக்கும், ஆனால் வந்து தேவையில்லாத கிருமிகளை தான் நீக்கவும் இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். அதாவது பால்லேருந்து தயிராக மாற்ற தான் நமக்கு வந்து குட் பாக்டீரியா வேணும், ஆனால் பாலை வந்து ஃபர்ஸ்ட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கொள்கிறாங்களாம். நெக்ஸ்ட் மெடிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம, நியூரால்ஜிக், ரொமாட்டிக் பெயின்ஸ், நரம்பியல் மற்றும் மூட்டுவாத வலிகளுக்கு சிகிச்சை. ஜென்ரலாக நம்ம வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணியும் மெடிக்கல் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மூட்டு அடர்ச்சி, சுருக்கப்பட்ட விரல்களை மீட்டமைத்தல், ரீஸ்டோரிங் கான்ட்ராக்டட் ஃபிங்கர்ஸ், உடைந்த பற்களை பிரித்தெடுத்தல், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ரோக்கன் டீத், இதுக்கெல்லாம் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பிரெயின் சர்ஜரிக்கு தான் வந்து, அதாவது மூளை அறுவை சிகிச்சைக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த உலோகத்தில் தான் வந்து நிறையா ஹோல்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸில் வந்து ஹோல்ஸை வந்து உருவாக்க இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிராக்கு உடைக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெட்டல்ஸை வந்து பல துகள்களாக உடைக்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அலாய்ஸ், ப்ரொடியூசிங் அலாய்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் கம்போசிஷன். அலாய்னா என்னென்னா ரெண்டு மூணு மெட்டல்ஸ் சேர்றது, ஸோ பிரிக்கிறது, ஓட்ட போடுறது, சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாத்தை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு, நிறையா வாட்சஸ் வந்து உருவாக்குறதுக்கு, இதுக்கு எல்லாமே, அதாவது கடிகாரங்களின் பாகங்களை சுத்திகரிக்க, அதுக்கெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இதை நமக்கு பார்க்க சிம்பிளாக தான் தெரியும்,
ஆனால் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மனசில் வச்சுட்டு எழுதுனா சூப்பராக மார்க் வாங்கிடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். ஹாலோகிராம்ஸ், ஹாலோகிராம்கள், முப்பரிமாண படிமம், அதாவது இந்த 3D இதில் வந்து இருக்கும், 3D வந்து இருக்கும். ஹாலோகிராம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அதாவது இப்போ வந்து லைட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஸ்கேட்டர் ஆகிற அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து சேவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வந்து 3D ஷேப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுமா. ஸோ நான் ஜஸ்ட் இப்படி வந்து போடுறேன். ஸோ அந்த லைட்லேருந்து எமிட் ஆகிற விஷயத்த, அதாவது ஒரு லைட் இருக்குது அதுலேருந்து வெளியில் வர அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி 3D ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஹாலோகிராம்ஸு. இஸ் அ ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக் தட் ரெக்கார்ட்ஸ் அ லைட் ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் ப்ரசன்ஸ் இன் எ வே தட் அப்பியர்ஸ் 3D. ஒரு பொருளிலிருந்து சிதறிய ஒளியை பதிவு செய்து, ஸோ சிதறிய ஒளியை பதிவு செய்து பின்னர் அதை முப்பரிமாணமாக தோன்றும் ஒரு புகைப்பட நுட்பமாகும். ஸோ நிறையா இமேஜஸ் தான் 3D தான் வந்து எடுக்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹாலோகிராம் கான்செப்டை யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது என்ன ப்ராசஸ்னு நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து நம்ம ப்ளெயினாக பார்த்தலாம். இப்போ வந்து ஒரு லைட் பீம் இருக்குது, அதில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம், அதுலேருந்து வர அந்த ஸ்கேட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த பீம் ஸ்ப்ளிட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி இதில் வந்து மிரரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு விதமாக வந்து நமக்கு பீம் வந்து கிடைக்குமா, ஒன்று வந்து இலுமினேஷன் பீம், இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் பீம். ஸோ இலுமினேஷன் பீம்லேருந்து கிடைக்கிறத இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும் அண்ட் ரெஃபரன்ஸ் பீம்லேருந்து வர்றதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ இதை தான் வந்து ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் இதாக வந்து ஒரு பிளேட்லேருந்து இது பண்ணி அதுக்கப்புறம் இமேஜஸ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இது தமிழை வந்து இந்த டேர்ம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக ஹாலோகிராம்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து டிரான்ஸ்மிஷன் ஹாலோகிராம்ஸ், ரெயின்போ ஹாலோகிராம்ஸ் இதை பற்றி சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் ஹாலோகிராம் பொறுத்த வரைக்கும் ஒளியை பிரகாசிக்க அனுமதிக்கின்றன மற்றும் படத்தை பக்கத்திலிருந்து பார்க்க அனுமதிக்கின்றன. ஸோ ஒரு ஒளி நார்மலாக இருக்குன்னா அதை வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸாக்ரேட் பண்ணி காட்டுறதுக்கும் ஒரு படத்தை ரொம்ப க்ளோஸாக காட்டுறதுக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் ஹாலோகிராம் வந்து யூஸ் ஆகுதான். அதே மாதிரி ரெயின்போ ஹாலோகிராம் பொறுத்த வரைக்கும் அதாவது பாதுகாப்பு நோக்கங்களுக்கு, செக்யூரிட்டி பர்பஸ்க்கு, மெயினாக வந்து கடன் அட்டைகள் அதாவது கிரெடிட் கார்ட்ஸ், ஓட்டுநர் உரிமங்கள் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹாலோகிராம்ஸ் வந்து யூஸ் ஆகுதாம். அதில் ஏதாவது வந்து இது பண்ணியிருப்பாங்க, இது எப்படி பயனாகும் அப்படிதான் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அது உள்ள ஏதாவது வந்து டெக்னாலஜி சப்போர்ட் வந்து வச்சிருப்பாங்க இந்த ஹாலோகிராம்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதனுடைய ப்ராசஸ் தான் நான் இப்போ சொன்னதுதான். இந்த லைட் பீம் இருக்குது, இதை வந்து பீம் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு ஐடென்டிக்கல் பீமாக பிரிக்கிறாங்க, இரண்டு ஒத்த கற்றைகளாக பிரிக்கின்றன. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இலுமினேஷன் பீம், அதாவது ஒளிரும் கற்றை, அல்லது பொருள் கற்றை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதை சேகரித்து ஒரு பொருளை நோக்கி அது வந்து போயிடுமோ. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பீம் தான் வந்து ரெஃபரன்ஸ் பீம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு, இது வந்து செகண்டு, ரெண்டு பீம் வந்து நமக்கு கிடைக்குது. ரெஃபரன்ஸ் பீம் எனப்படும் இரண்டாவது கற்றை பதிவு ஊடகத்துலேருந்து செலுத்தப்படுகிறது. ஸோ இது வந்து ரெக்கார்டிங் மீடியமாக போய் சேருதோம். இந்த வழியில் இது பொருள் கற்றையில் இருந்து வரும் எந்த படங்களுடன் முரண்படாது, மேலும் ஹாலோகிராம் இடத்தில் மிகவும் துல்லியமான படத்தை உருவாக்க அதனுடன் ஒருங்கிணைக்கிறது. ஸோ இது ரெண்டுமே சேரும்போது கொஞ்சம் வந்து மர்ஜ் ஆகும் தான், ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த இமேஜஸ் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பீமையும் இன்டர்செக்ட் அண்ட் இன்டர்ஃபியர் வந்து பண்ணுறாங்க. இரண்டு கற்றைகளும் ஒன்றுடன் ஒன்று குறுக்க விட்டு மற்றும் குறுக்கிடுகின்றன. ஸோ இது வந்து நமக்கு நம்ம பார்வைக்கு ஏற்ற மாதிரி வேர்ச்சுவல் இமேஜாக வந்து காட்டுறாங்களா, மெய்நிகர படமாக காட்டுறாங்க. இதோட மேஜர் யூஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் வந்து க்ரியேட் பண்ணுற, புகைப்பட சுருள் வந்து க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி தான் வந்து சில்வர் ஹாலைடு வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹாலோகிராம் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க.
இப்பதான் வந்து இந்த மாதிரி இரண்டு கற்றைகள், அதாவது ஒன்று ரெஃபரன்ஸ் பீம், இன்னொன்று வந்து இலுமினேஷன் பீம், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஹாலோகிராம்ன்றது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து இதை தான் கேட்பாங்க, எந்த அனிமல் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அது மெயினாக பார்த்திங்கன்னா டாக், அவுல் இதெல்லாம், அப்புறம் இந்த ஃபார்முலா, அப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கூட நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். இது ஸ்டெர்லைசிங் மில்க், ஸோ எந்த அலைகள் யூஸ் பண்ணி மில்க் பாக்டீரியா வந்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரைடே வந்து இந்த டாபிக் ரிலேட்டட் 15 மார்க் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.